வேங்கி நாட்டாண்ட கீழே சாளுக்கிய மன்னர் ராஜராஜ நரேந்திரனோட மகன் தான் குலோத்துங்க சோழன். வீரராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் அவர் மகன் அதிராஜேந்திர சோழன் அரசராகிறாரு. அதிராஜேந்திர சோழன் சில மாதங்களே இருந்ததுனால வீரராஜேந்திர சோழனோட பெண்வெளி வாரிசுகளாக கீழே சாளுக்கிய அரசர்கள் சோழ அறிவிப்பாங்க. அதுலேருந்து சாளுக்கிய சோழ ஆட்சி ஆரம்பமாகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா குலோத்துங்க சோழன் தன் எந்த இடத்துலையுமே சாளுக்கிய அரசர்னு சொல்லிக்கிட்டதே இல்லை. சோழராகவே ஆட்சியில் வந்து அரசாட்சி செய்கிறாரு. காரணம் என்னன்னா அவரை சோழர்களை மகனாக தத்தெடுத்து சோழராகவே வளர்க்குறாங்க. சோழ இளவரசராக பட்டம் சுடுறாரு குலோத்துங்க சோழன். அவர் பிறந்ததும் சோழ தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்தில். என்ன தான் குலோத்துங்க சோழன் பிறப்பால் சாளுக்கிய மரபாக இருந்தாலும் தான் வளர்ந்தது என்னமோ சோழராகவே தான். இந்த குலோத்துங்க சோழனோட கலிங்கப் போர் பற்றி சொல்கிறது தான் கலிங்கத்து பரணி. பரணி நூல்களிலேயே கலிங்கத்து பரணி தான் முதல் நூல். இந்த மாதிரி பல வீடியோஸ் பார்க்க மோனிஸ் சோழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.